ஐயோ வீட்டுக்குள்ளே போவையே பயமெல்லாம் இருக்கு இந்த மனுஷன் வேற நாண்டுக்கிட்டு நிப்பாரு என்னாச்சு வச்சுங்கக்கோ இல்ல சரச்சி இந்த பிள்ளைய அடிச்சு விட்டேன் அடிச்சது இருந்தா அது காய்ச்சுக்கிட்டு காய்ச்சிட்டு போச்சு எப்படியும் வீட்டுக்கு வந்திருப்பாரு இந்த மனசன் சந்தியா வேற சொல்லியிருப்பா ஏன் ஏதாவது பிள்ளை மேல கை வச்சான்னு சொல்லி எப்படியும் நாண்டுக்கிட்டு நிப்பாரு அதான் கொஞ்சம் பயமா இருக்கு எதுக்கு இப்படி பிள்ளைகள்கிட்ட கோபடியா அடிக்கான்னு சொல்லி திட்டுவாரு வேற பொம்பளை பிள்ளைகளெல்லாம் அப்படி அடிக்காமயே வளர்க்க முடியும் நான் அடிபட்டு வளர்த்தாதான் வேற ஒழுங்கே இருப்பானுதான் போற இடத்துலையும் வேற நம்ம யாருக்கு எடுக்காம இருக்கணும்ல அதனால நான் அப்பப்போ ஒரு நாள் சாத்தி சாத்துவேன் அவரும் கோவப்படுவார இருக்குது இப்போ எப்படியும் திட்டுவார் இது வேற போச்சு வைக்கியா அதான் வீட்டுக்குள்ளே என்ன நீ போறதுன்னு பயமா இருக்கு எக்கோ அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியா வரணும் போங்க பிள்ளையை கொண்டுட்டு போங்க நானும் வீட்டுக்கு போகிறேன் இந்த துணியை முதல் மாற்றணும் ஆமாம் சரஸ் நீ போய் கேளை விடு நானே எங்கள் வீட்டுக்காரர் ஆசைப்படுகிறேன்னு சொல்லி போட்டுக்கிட்டேன் எல்லாம் கழுவி ஊற்றி அளவை சரிக்கோ எங்கள் வீட்லேயும் ரெண்டு பிள்ளைலேயும் அம்மையே கணுன்னு எப்படியும் தேடி அழிஞ்சிட்டு நடக்கும் நான் போய் பார்த்தேன் அப்புறம் வரேன் ஆ சரி சரஸ் போயிட்டு வா இதெல்லாம் நானும் போயிட்டு வரேன் வீட்டுக்கு நீங்கள் வீட்டுக்கு போலையா போணும் போணும் போங்க நீங்க முதல்ல பெய்ய உங்க சேலைய கட்டுங்க ஓடுங்க சரி லச்சு நாங்களும் அப்படியே கிளம்பட்டுமா இல்ல இல்ல நீங்க எல்லாம் விட்டுட்டு ஓடுனீங்கனா என் வீட்டுக்காரன் வர ஆண்டி கிட்ட நிப்பாங்களா அவங்க பதில் சொல்ல முடியாது அவங்க ஏதாவது ஒரு பதில சொல்லி சமாளிங்க லச்சு நீங்க உங்க வீட்டுக்கு வரக்கு பயப்படுறீங்க ஆச்சரியமா இருக்க ஆமா அதானே நானும் ஒரு நாளும் பார்த்தது இல்ல லட்சுமி அக்கா பைந்து இல்ல இல்ல வாங்களா அந்த ஆள்ட்ட கொஞ்சம் பேசுங்க நீங்க எல்லாம் கொஞ்சம் நீ திட்டம்டாரு சரி வாங்க லச்சு போவோம் போனா என்ன உன்னால வந்தது

எல்லா பிள்ளைகளும் தோளுக்கு மேல வளர்ந்தாச்சு வயசுக்கு வந்தாச்சு எல்லாம் பெரிய பிள்ளைகள் ஆயாச்சு இன்னும் அவ கை நீட்டிக்கிட்டு இருக்கா அப்பா கோவப்படாதீங்கப்பா அம்மா எப்படியும் கூட்டிட்டு வந்துருவா சோனிய கூட்டிட்டு வரலன்னா தானே இருக்கு அதானே நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன் எவ்வளவு தூரம் தான் நானும் தேடி அலைஞ்சிருக்கேன் ஒரு இடத்துலயும் இல்ல எப்படி அவளுக்கு மட்டும் பிள்ளை கிடைச்சிரும் வரட்டும் நீங்க பிள்ளை இல்லாம வரட்டும் அப்பதானே இருக்கு அவளுக்கு நீங்களும் எல்லா இடத்துலயும் தேடிட்டீங்களாப்பா ஐ ஃப்ரெண்ட் பிள்ளைகள் வீட்டுல எல்லாம் கேட்டுட்டு வந்துட்டீங்களா நீ சொன்ன எல்லா பிள்ளைகள் வீட்டுக்கும் நான் போயிட்டு வந்துட்டேன் ஒரு பிள்ளைகளும் வரலங்கு அப்புறம் எங்க பேர்ப்பான்னு தெரியலையப்பா என்ன உங்க அம்மையை சொல்லணும் அவ கோவப்பட்டு அடிக்காம இருந்தா பேருக்கு முண்டல்ல என்ன சண்டை போட்டி அப்படி ரெண்டு பேரும் இல்லப்பா நானா ஒண்ணும் செய்யல எப்பயும் போல போன அவன் வண்டிட்டு இருந்தா நான் ரிமோட் வச்சு டிவி பாத்துட்டு இருந்தேன் அவ ரிமோட்டுக்கு தேவையில்லாம சண்டை போட்டாப்பா அப்ப அம்மா வந்து பார்த்துட்டு அவளை அடிச்சா உங்களுக்கு சண்டையும் ஒரு நாளும் தீராது இந்த போனைய ரிமோட்டையும் முத அடுப்புக்குள்ள தூக்கி போட்டு எரிச்சா எல்லாம் சரியாயிடும் ஐயே சொன்னேல்ல பெரிய பொண்ணே அந்த மனசை கட்டிட்டு அடக்காரு பாரு சரி வாங்க வாங்க சமாளிப்போம் எல்லாம் சோனி உங்க அப்பனா நீ தான் வந்து சமாளிக்கணும் ஆ சரிம்மா நீ முத உள்ள போ உள்ள போ எப்ப ஐ சோனி இப்ப சோனி எரும மாட்ட எங்க பே போனா உனி எங்கலாம் தேடி அலஞ்சே தெரியுமா நாங்க சரி சரி அத வந்தாச்சில எனிமே அந்த பேச்ச கொடுங்க போங்க போய் பிள்ளைக்கு ஏதாவது சாப்பிட கொடுங்க லட்சுமி அக்கா ஆமா பெரிய பொண்ணே அவ சாப்பிடல உன்ன கிளாச்சிட்டு போனல்ல பச்சிருக்கவளுக்கு சரி நான் ஏதாவது செஞ்சு கொடுக்கேன்டே

அது வீட்ல இருந்து பார்த்தா தான தெரியும் அவங்கள பண்ணி அட்டகாசம்லாம் லட்சுமி சும்மா தியாவல்லாம பேசாத புள்ளைகள் ரெண்டு தங்கமான புள்ளைல எங்க பாரு நீ சும்மா தியாவல்லாம அது போல சண்டைக்கு எடுத்துக்கிட்டு இருப்பா நீ எதுக்கு அதுவே பிரச்சனைகளை தலையிடுறா அவ்வளோ அவ்வளவு சண்டை போட்டாலும் அவ்வளவு பிரச்சனையும் அவ்வளவு பாத்துக்கிடுவாள் நீ கூட போய் சமாதானப்படுத்துறேன்னு சண்டையை பெருசாக்கி விட்டு உடனடியே அடிபிடி சண்டை போட வச்சிரு அதுக்கப்புறம் ஆளுக்கு ஒரு தசைக்கு பிரிஞ்சு போயிருங்க குடும்பம் இப்படியே நாசமா போட்டோம் நீ அடிச்சதுனால தானே இன்னைக்கு பிள்ளை வீட்டை விட்டு கோச்சிட்டு போயிருக்கு இப்ப பிள்ளை எங்க இருந்து கூட்டிட்டு வரா பிள்ளை ஆத்துக்குள்ள கிளாச்சிட்டு போய் கிடந்திருக்கா அங்க ரெண்டு திருடன் பிடிச்சு அவள அங்க அடைச்சு வச்சிருக்கானே அடைச்சு வச்சிட்டு எனக்கு போன் அடிக்கானே 5 லட்சம் பணம் கொண்டு அப்பதான் பிள்ளைய விடுவேன்னு உனக்கு இது கேக்க இது தியாவையான்னு தியாவையானே நீங்க அவள தான் கேட்கணும் இந்த மாதிரி கிளாச்சிட்டு போனா என்ன ஆகும் ஏதாவும் பட்டப்புள இப்படி வெளிய போக நீங்க அவள தான் மிரட்டணும் என்ன யாண்டே வந்துட்டு இருக்கியே நீங்க என்ன செஞ்சாலும் மண்டை அடிக்கிடுவேன்னு நினைச்சீங்களோ இங்க பாரு தெருவுல வச்சி என்னமோ புருஷனுக்கு பைந்த மாதிரி அந்த பேச்சி பேசிச்சி பொம்பள இங்க உள்ள வந்து என்ன காட்டு கத்து கத்துது அதானே உமா எனக்கும் ஆச்சரியமா இருக்கு லட்சக்கா நம்ம பைந்த மாதிரி வெளியே பில்டப் கொடுத்தாவ இங்க அப்படியே பாயிராவ இன்னும் என்னென்ன கூத்து நடக்குன்னு அமைதியா நின்று வேடிக்கை பாரு பொட்ட பிள்ளைய பெத்தாவா அடிச்சு கண்டிக்க தான் செய்வா அதுக்கு இப்படி கிளாச்சிட்டு போலாமா என்ன நீங்க தான் அந்த பிள்ளை புத்தி சொல்லணும் என்கிட்ட கிட்ட புத்தி சொல்லப்படாது சரி கண்டிக்கலாம் அதுக்கு நேரம் காலம் இருக்கு சரி வேற பிள்ளை என்ன நீ வந்தா அவன் அஞ்சு லட்சம் கேட்டாங்க அஞ்சு லட்சத்துக்கு வேற எங்க போறது நீர் என்ன தந்தா வச்சிருக்கீரு இல்லனா மரத்துல கொட்டி கிடக்க காச்சி கிடக்க அத நான் பறிச்சு கொண்டு கொடுக்க நான் அக்கம் பக்கம் வீட்ல உள்ளையில எல்லாம் கூட்டிட்டு போயிடு அந்த திருடனை பிடிச்சி அடிச்சி கட்டி மரத்துல போட்டுட்டு பிளே கூட்டிட்டு வந்திருக்கு அவன அப்படி கட்டி போட்டுட்டு அங்க வந்து இலக்கம் பிடிச்சி ஸ்டேஷன்ல கூட கொடுத்துட்டு வர வேண்டியது தானே ஸ்டேஷனுக்கு வீட்டுக்கு அலையது அந்தல அதுவள சோர் தண்ணி இல்லாம அங்க கடக்கட்டேன்னு சொல்லிட்டு கட்டி போட்டுட்டு வந்திருக்கேன் அதுல யாராவது அவுட் விட்டாலும் சரி அந்தல பட்டிங்கறது செத்தாலும் சரின்னு

அது ஒரு அதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே வருவாள் தேவையா கொஞ்சம் கண்டிங்க தப்பு பண்ணினா கண்டிங்க அப்போதான் பிள்ளைகள் நல்லா வளரும் சரியம்மா நான் அது விட்ட பொறுமையாக பியாசிக்கிடியே போ போய் பிள்ளைக்கு ஏதாவது செஞ்சு கொண்டு வா போ எதுமில்ல நான் எதுவும் செய்ய முடியே எனக்கு கை காலெல்லாம் நோவுது நான் என்ன மாடா மனுச்சியா இவளை தேடி ஆத்தங்கிற காடுன்னு எல்லா காடு மேடுன்னு எல்லாம் அலைஞ்சாச்சு கால் கையெல்லாம் நோவுது நான் எதுவும் சமைக்கலாம் முடியேன் ஹோட்டலில் போய் பிரியாணி வாங்கிட்டு வாங்க போங்க என்னது இப்போ பிரியாணி வேணுமா பிரியாணி ஆமாம் இன்னைக்கெல்லாம் சாப்பாடு நான் எதுவும் செய்யலை

எங்கே கேட்டுக்கிட்டீங்களா சோனிக்கு சந்தியாக்கா நாலு நாள் பரோட்டா வாங்கிருங்க அப்புறம் ஒரு ப்ரே பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் உமாக்கும் எனக்கும் சிக்கன் பிரியாணி உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கிடுங்க இல்லைன்னா சாப்பிட்டுட்டு வாங்க பார்த்துக்கிடுங்க லட்சுமி காசு ஏது நீ வாட்டுக்கு அடுக்கிக்கிட்டு இருக்கா உங்ககிட்ட காசு இருக்குன்னு எனக்கு தெரியும் எப்படி கதவு பின்னாடி ஒரு சட்டை ஹேங்கரில் தொங்க விட்டுருக்கியல்ல அதுக்குள்ளே ரெண்டு ஐநூறுரூவா தலை பார்த்தேன் ஆயிரரூவா இருக்கு போங்க போய் வாங்கிட்டு வாங்க வச்சுக்கிறோம் போங்க போங்க இவ எப்ப அதை பார்த்தா சட்டக்குள்ள வச்சிருந்த காசு இவளுக்கு எப்படி தெரியும் நம்ம கையில பத்து ரூபா துட்டு இருந்துட அது கரையிற வரைக்கும் சும்மா இருக்க மாட்டாய்வா மூணு வரை இருங்கடே சாப்பிட்டுட்டு பொறுமையா வீட்டுக்கு போலாம் அடலச்சு நீங்க சாப்பாடுங்க தானே இங்க தங்கலானே முடிவு பண்ணிட்டோம் இங்க இங்க தாராளமா இருங்க இப்ப ஜோனி அந்த திருடன் சும்மாவே ஊட்டியே ஐயே நீ வேற திருடன் வேற நல்லா அடி பிரிச்சு மேஞ்சிட்டாவே எல்லாரும் திருடனை இழுச்சி வச்சு பெரிய ஒரு வழி அடிச்சு உடச்சு கை காலெல்லாம் கட்டி மரத்துல தொங்க ஐயோ அப்புறம் அப்புறம் நம்ம உமாக்கா அதுக்கு மேல திருட மேல ஏறி குதிச்சு தள்ளி மிதி மிதிச்சு வாயெல்லாம் உடைச்சு கால் கையெல்லாம் கட்டி போட்டு அப்படியே போட்டு திக்கு போட்டு வந்துட்டோம் நல்லா ஜாலியா போய் என்ஜாய் பண்ணிட்டு நாங்க தான் உங்களை தேடிட்டு இருக்கோம் ஆமா என்ஜாய் பண்ண நல்லா போட்டுக்கிட்டு இவளை தேடி அலையதுக்குள்ள மூச்சு முட்டி போச்சு எனக்கெல்லாம் சந்தியா இதுல ஹைலைட் என்ன தெரியுமா நம்ம பூமாரி அம்மா இருக்கா அவ்வளவு சரசக்கா அதிய அன்னைக்கு அவரு துணி விடுத்திருந்தா பத்துக்க நல்லா மாடலாம் அந்த ஒரு திருடையு சொல்லி வச்சுக்கிட்டே பின்னாடியே ஃபாலோ பண்ணானா அப்பதான் குமுறு குமுறுன்னு குமுறிட்ட பெரிய பொண்ணை தேயிலிட்டு வச்ச தெரியும் அது நல்ல காமெடியா இருந்தது வர வர நாங்க சொல்லி சிரிச்சுட்டே வந்தோம் அதான் அவனுக்கு பொம்பளை சோக்கு கேக்குது பொம்பளை சோக்கு அதான் வாயிலே எட்டி மிதி ஒரு நாலு மிதி கொடுத்தேன் அப்ப பூமரியம்மாவும் வந்தவளோ இது தெரியாம போச்சு அவங்க அவய வீட்டுக்கு போறேன்னு போயிட்டாவ சரி பிள்ளையல் இங்க பாருங்க இந்த மாதிரிலாம் வீட்டுல சண்டை போட்டுட்டு வெளியே போகக்கூடாது அப்பயும் உங்க அம்மா நல்லா தெளிவா உங்களுக்கு சொல்லிட்டாவ இப்ப நானும் ஒருக்கா சொல்லியே இந்த மாதிரிலாம் கொறைச்சிட்டு போகாதீங்க சரியா ஆஹ் சரி தே தண்ணியெல்லாம் போய் இந்த மாதிரி காட்டுக்குள்ள ஆத்துக்குள்ளன்னு போய் எங்கேயும் இருக்கக்கூடாது ஆமா புள்ளையள் விழா எப்பயும் ஒரே மாதிரி இருக்காது பொம்பளை பிள்ளைகளே நீங்கள்தான் உங்களை கவனமா பாத்துக்கிடலாம் ஆமா அன்னைக்கு உங்க அம்மா இருந்தாவ உடனே எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டு ஒண்ணி அவளை கூட்டிட்டு வெட்றமா வந்துட்டாவ இதே மாதிரி எல்லா நேரமும் நடக்கும் சொல்ல முடியாதுல்ல நம்மளை காப்பாற்ற யார் வருவா யார் வருவான்னு கடவுளும் நேரில் வந்துலாம் எல்லாம் தப்பாத்தாது இந்த மாதிரி யாராவது கட மாதிரி வந்து காப்பாத்தினாதான் உண்டு அதனால நம்ம தான் பத்திரமா ஆ சரிக்கோ நானும் அப்படி போமண்டே நான் வீட்டில் தான் இருப்பேன் எவ்வளோ சண்டை வந்தாலும் தான் கிடப்பேன் உனக்கு தான் சொல்றேன் இனிமேலாம் இந்த மாதிரி போகாதுன்னு ஆஹ் சரிக்கோ போக போமண்டே பார்க்குற பிள்ளைகளுக்கும் சரி யாரும் இந்த மாதிரி குறைச்சிட்டு வீட்டை விட்டு வெளியே போகாதீங்க சின்ன பிள்ளைல பத்திரமா இருங்க வீட்டில் சண்டை போட்டு குறைச்சிக்கிட்டா வெளியே யாரு அன்பு அன்போ தேடாதீங்க அந்த பாசம்லாம் உண்மையாக இருக்காது அம்மா அப்பா பாசம் மட்டும்தான் உண்மையான அன்பு அந்த அன்பு மட்டும் நம்புங்க இப்போ உள்ள பிள்ளைகள்லாம் நல்லா உசா இருக்கும் ஒருக்கா சொன்னாலே கப்புன்னு பிடிச்சிக்கிடுவாங்க அப்படி இருந்தால் சந்தோஷம் பெரிய பொண்ணு